Hi students, today we are going to see History Unit 2, Art and Architecture of Tamil Nadu. Art and Architecture of Tamil Nadu. நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். அது வந்து என்னது, கலை மற்றும் கலை வடிவம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு இந்த லெசனை பார்க்க போகிறோம். இன் திஸ் லெசன் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் to understand the evaluation of temple architecture in South India, to gain knowledge about the cultural heritage of Tamils, to know the contributions of Pallavas, Cholas, Vijayanagara and Nayak rules to the development of temple art in Tamil Nadu. நம்ம இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் இந்தியாவில் இருக்க டெம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ் பற்றியும், அதுக்கப்புறமேட்டு தமிழ்ஸோடைய பெருமை, அதை பற்றி அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பெருமைகளை தெரிஞ்சுக்கிறத பற்றியும், பல்லவாஸ், சோலாஸ், விஜயநகர நாயக் ரூல்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டெம்பிள்ஸ் ஆர்ட் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன்ஸ். திராவிடன் ஆர்கிடெக்சர் இஸ் ஆஃப் த இண்டிகேஷன்ஸ் ரீஜன். இட் அட்வான்ஸ் ஓவர் டைம் பை எ ப்ரோசஸ் ஆஃப் இவாலுவேஷன். தி ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த தமிழ் திராவிடன் ஆர்கிடெக்சரல் ட்ரெடிஷன்ஸ் வேர் the 7th century rocket shrines at Mahabalipuram, the absence of the monuments in South India prior to the 7th century is attributed by scholars to temple out to have been built in wood which were eventually destroyed by force of nature. In Tamil Nadu, the evaluation of temple architecture took place in 5 stages. The Pallava epoch AD 600 to 850, early Chola epoch AD 850 to 1100, later Chola epoch AD 1100 to 1350, the Vijayanagara Nayak epoch AD 1350 to 1600, and the modern epic after 1600. Pallava epic. The Pallava epic is witness a tradition transitions from rock cut or to freestanding temples. Rock cut temples were initially built by carving a rock to the required design, and then rocks were cut to build temples. The Pallava king Mahendra Varman was the pioneer in rock cut architecture. Mandakapadu temple was the first rock cut temple built by him. The rock cut came structure as two pillars in the front that hold it. All the curved temples have simple sanctum cut on the rear side of the wall with the frontage projecting mandaba mabilan. So என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பல்லவாசி எபிக்ஸ் வந்து மெயினாக என்னது, மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த டெம்பிள்ஸ் தான், அந்த கேவ் டெம்பிள்ஸ், கேவ் குகை கோயில் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குகை கோயிலில் ஒரு ஒரு டைப்பாக வந்து ராக்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி ராக்லேயே வந்து இதெல்லாம் ஆர்கிடெக்சரோட டிசைன்ஸ்லாம் இருக்குது. அந்த முக்கியமாக அந்த முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு தூண்கள் சொல்கிறாங்களா, அதுதான் அந்த கோவிலே ரொம்ப பிரம்மாண்டமானது. அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சரோடு அது ரொம்ப அழகாக இருக்கும், அந்த டெம்பிளுக்கே ரொம்ப அழகு கொடுக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. த ஷோ டெம்பிள் அட் மகாபலிபுரம் ஆல்சோ கால்ட் அஸ் த 7 படகாஸ் வாஸ் பில்ட் பை த பல்லவா கிங் நரசிம்மவர்மன் 2. இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் இன் சவுத் இந்தியா. The structural temple were built using block of rock instead of a whole block as earlier. Narasimha Varma II, also known as Rajasimha, built the Kanji Kailasanatha temple. The Kaikunda Perumal temple at Kanjipuram was built by Nandi Varman II. Mahabalipuram is built of cut stones rather than carving out of the graves. It has two shrines,
one dedicated to Shiva and the another to Vishnu. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஷோ டெம்பிள் அந்த கடல் கோயில் சொல்லுவோம் இல்லையா மகாபலிபுரத்தில் இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமானது பழைய ஒரு ஸ்ட்ரக்சர் இது டெம்பிள் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நரசிம்மவர்மா அப்புறமேட்டு ராஜசிம்மா இவங்கெல்லாம் கட்டின கோயில் அப்படி சொல்கிறாங்க. காஞ்சி காளிஸ்நாத டெம்பிள் இதெல்லாம் கூட ரொம்ப பெருமைக்குரியது சொல்கிறாங்க. இந்த டெம்பிளில் வந்து ரெண்டு வகையான டெம்பிள் செஞ்சு இருக்குது. ஒன்று வந்து டெடிக்கேட்டட் டு சிவா லார்ட் சிவா, இன்னொன்று வந்து Lord Vishnu. The Tamil Dravidian tradition is exemplified by rock cut moments such as Pancha Pandava Rathas, namely Daurapandi Ratha, Dharma Raja Ratha, Bhima Ratha, Rajuna Ratha and Nagula Sahadeva Ratha. The outer walls of the Rathas, Rathas especially of Arjuna, Bhima and the Dharmaraja are decorated with the niches and motifs. The niches have the sculptures of gods, goddesses, monarchs and scenes from mythology. The Arjuna's penas graves one of the face of the granite boulders. Boulder is a magnificent relief measuring approximately 100 feet long by 45 feet height. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பஞ்ச ரத்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அர்ஜுனா, பீமா, தர்மராஜா, சகாதேவா, தௌரதா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் வந்து அர்ஜுனா, பீமா, தர்மராஜாவுடைய ரத்னாஸ் வந்து ரொம்ப கல்லுங்களில் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கடவுள் ஆண் கடவுள் பெண் கடவுள் அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸை வந்து அதில் இது பண்ணியிருப்பாங்க செதுக்கியிருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. இதை இது வந்து இதில் வந்து அர்ஜுனாஸ் பெனடாஸ் வந்து கிரானைட்டில் வந்து ரொம்ப அழகாக அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரமிப்பாக வச்சுருப்பாங்க. இது வந்து 100 ஃபீட் லாங்கும் 45 ஃபீட் ஹைட்டும் இருக்கிற ஒரு இது ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸ்கல்ப்சர்ஸ் த வால்ஸ் ஆஃப் த கேவ் ஆர் டெக்கரேட்டட் வித் த பாஸ் ரிலீஃப் ஆஃப் த காட்ஸ் அண்ட் காடஸஸ் The case of the structures temples, the walls of the sanctums are the free from image decorations. Instead, the super structures and the pillar have the sculptures. The sculptures look majestic, having elaborate soldiers, slim bodies, beautiful ornaments and high crowns. So, sculptures, அது சொல்லும்போது என்னது வால்ல செதுக்க அந்த சிலை வடிவங்கள் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதுதான். அது வந்து மெயினாக என்னென்னா அந்த பில்லரில் ஒரு ஒரு உருவமாக கடவுளுடைய உருவங்களை வரையும் போது அது ரொம்ப பார்க்குறதுக்கே மெஜஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். அது அதில் அந்த பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸு க்ரௌனு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் ஆனமலை அண்ட் கழுகுமலை ஹாவ் த பர்ஸ் ரிலீஃப் ஆஃப் மெனி டிட்டர்ஸ் சிவா, விஷ்ணு, பிரம்மா, பார்வதி, சுப்பிரமணியா, கணபதி அண்ட் த தக்ஷமூர்த்தி. தீஸ் ஆர் சம் ரிமார்க்கபிள் இமேஜஸ் ஆஃப் த கேவ் டெம்பிள்ஸ். மெனி இயர்லி பாண்டியா இமேஜஸ் அண்ட் தேர்ட் ஃப்ரம் மதுரை அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் ஏரியாஸ் ஆர் நவ் இன் திருமலை நாயக்கர் மியூசியம் அட் மதுரை. ஸோ இந்த திருப்பரங்குன்றம் ஆனைமலை கழுகுமலை அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் கூட இந்த சிவா, விஷ்ணு, பிரம்மா, பார்வதி, சுப்பிரமணியா, கணபதி அண்டு தட்சிணாமூர்த்தி இந்த கடவுள்களுடைய அந்த உருவம் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து இயர்லி பாண்டியாஸோடைய இமேஜஸில் மதுரையில் இருந்தது அப்படி சொல்கிறாங்க. இன்னும் கூட திருமலை நாயக்கருடைய மியூசியத்தில் மதுரையில் இந்த மாதிரி திரை வடிவங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இயர்லி சோலா எப்பிக் The Cholas came to limelight in AD 850 under Vijayalaya Chola and continued to govern the region for about 400 years. For the yearly Chola epic, the temple at Tadapuram near Dindivanam in Tamil Nadu is worth mentioning. So, the yearly Chola epic வந்து என்னது AD 850ல ஸ்டார்ட் ஆகி மோர் ஆர்லஸ் 400 இயர்ஸ் வந்து சோலாவுடைய இது சாம்ராஜ்யம் இருந்துச்சு சொல்கிறாங்க. இதில் பெருமைக்குரிய டெம்பிள் பார்த்தீங்கன்னா தடாபுரத்தில் இருக்கு, தடாபுரம் நியர் திண்டிவனத்தில் இருக்கிறது.
இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, இது வந்து ரொம்ப வேர்த் மென்ஷனிங் ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயலி சோழ ஆர்கிடெக்சர் ஃபார்வர்ட் த ஸ்டைல் ஆஃப் செம்பியன் மகாதேவி. த டெம்பிள்ஸ் வித் த இன்க்ரீஸ்ட் நம்பர் ஆஃப் தேவகோஸ்தா நித்திக் ஃபிகர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் பிலாங்கிங் டு த செம்பியன் ஸ்டைல். திருப்பரம்பியம் இஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இயர்லி டெம்பிள் தட் வாஸ் ரீஃபானிஷ்ட் இன் த டேஸ் ஆஃப் செம்பியன் மகாதேவி. ஸோ இந்த இயர்லி சோழ ஆர்கிடெக்சர்ஸ்லாம் வந்து செம்பியன் மகாதேவி அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை தான் அவங்க அதிகமாக கொண்டு வந்தாங்க. மெயினாக அந்த கல் சொல்லுவல கருங்கல் அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற இதை தான் வந்து அவங்க அதிகமாக கொண்டு வந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப பெருமையானதாக இருந்துச்சு. இந்த செம்பியன் மகாதேவி இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த டைமில் இருந்த ஒரு ஃபேஷனிஸ்ட் இதுவாக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த தஞ்சாவூர் பிக் டெம்பிள். அட் த டைம் ஆஃப் பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இட் வாஸ் அ ஹியூஜ் நம்பர் காம்ப்ளெக்ஸ். த 216 ஃபீட் விமானம் ஸ்ட்ரக்சர் ஓவர் த கர்பகரி இஸ் நோட்டபுள் ஆஸ் இட் இஸ் த ஒன் அமோங் த டாலஸ்ட் மேன்மேட் சிகராஸ் ஆஃப் த வேர்ல்டு. டியூ டு த மேசிவ் ஹைட் த சிகரா இஸ் கால்ட் த தக்ஷிணா மிரு. த ஹியூஜ் புல் ஸ்டாச்சு நந்தி மெஷோஸ் அபவுட் 16 ஃபீட் லாங் அண்ட் 13 ஃபீட் ஹைட் அண்ட் இஸ் கர்வ்ட் அவுட் ஆஃப் அ சிங்கிள் ராக். ஸோ தஞ்சாவூர் பிக் டெம்பிள் நார்மலாகவே நமக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப பழமையானது பெருமைக்குரியது நம்மளுடைய இதில் வந்து ரொம்ப சிறப்பு மிக்க டெம்பிளில் வந்து அதுவும் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதுல. இது வந்து அந்த விமானா அந்த இது இருக்கு இல்லையா அந்த கற்பகிரி அது வந்து 216 ஃபீட் வந்து ஹைட்டில் இருக்கிற ஒரு பெரிய மேன்மேட் சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே மனிதனால் கையில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய சிகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த ஹியூஜ் புல் இந்த நந்தியோடைய அந்த இது வந்து 16 ஃபீட்டு 13 ஹைட்டு இவ்வளோ பெரிய நந்தியை ஒரே ஒரு சிங்கிள் கல்லில் கர்வ் பண்ணி செதுக்கியிருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இதுதான் அந்த கோயிலுடைய பெரும் சிறப்பு அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லேட்டர் பாண்டியா. இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ் டு சவுத் இந்தியன் ஆர்ட் வாஸ் சிக்னிஃபிகண்ட். A case in point is a cave temple at Pillayarpatti near Karakudi, Tamil Nadu, belonging to 13th century. This temple is important both for its sculptures and for all inscriptions. The beautiful Ganesha is carved facing the entrance. The importance of the figure refers to Desi Vinayaka in the cave inscription is that there are two arms with the trunk turning to the right. So என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்த லேட்டர் பாண்டியாஸ்ன்னு பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் மெயினான இது என்னென்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கிற அந்த டெம்பிள் தான். அது மெயினாக என்னென்னா கணேஷுடைய அந்த ஃபேஸ் வந்து என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதில் வந்து மூணு முகம் இருக்கிற மாதிரி அதாவது சைடில் இருக்கிற ரெண்டு முகம் ப்ளஸ் முன்னாடி மூணு முகம் அந்த மாதிரி மூணு முகம் இருக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. விஜயநகரா எபி. டியூரிங் த விஜயநகரா எபிச் த நியூ ஃபார்ம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எமர்ஜ். இட் இஸ் த மண்டபம் பவிலியன் to where the god are carried every year. Pillared outdoor mandapams are meant for public rituals with the ones in the east serving as the waiting room for devotees which adore the large temples. The mandapas attract attentions for its monolithic pillars. On these pillars are scriptures as lions and the gods. The Kalyana Mandapam at Kanchipuram. Varadarajan Perumal Temple
அட் தட் வேலூர் ஜக ஜலகண்டஜீஸ்வரர் டெம்பிள் ஆர் நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். த மோஸ்ட் செலப்ரேட்டட் ஆஃப் தீஸ் மண்டபம்ஸ் இன் த டெம்பிள் ஆஃப் மதுரை இஸ் த புது மண்டபம். ஸோ இந்த விஜயநகர எபிக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக மண்டபம், இந்த கோவிலெல்லாம் மண்டபம் கட்டுவாங்க இல்லையா, மக்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இது உருவாக்குறதே அந்த பீரியடில் தான் அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த விஜயநகர நாயக் ஆர்கிடெக்சர்ஸ் ஆர் த கிரேட்டட் மண்டபாஸ் ஆர்மெண்டல் பில்லர்ஸ் லைஃப் சைஸ் இமேஜஸ் கோப்ராஸ் பிரகாரஸ் மியூசிக் பில்லர்ஸ் ஃப்ளோரா ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டோன் விண்டோஸ் ஜூரிங் த 15th to 17th centuries. டேங்க்ஸ் ஆர் அட்டாச்சு டு த டெம்பிள்ஸ். கேட்வேஸ் டு டெம்பிள் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் 4 டிரெக்ஷன்ஸ் வித் த மேசிவ் கோப்ரம்ஸ். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து என்னது இந்த வாட்டர் டேங்க்லாம் வந்து தண்ணியை இப்போ இது கேட்வே இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸு டெம்பிளில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எல்லா மண்டபத்துடைய பில்லர்ஸு அந்த கோப்ராஸு பிரகாசம் அதுக்கப்புறமேட்டு மியூசிக் பில்லர் ஃப்ளோரா ஒர்க்ஸ் ஸ்டோர் விண்டோஸு இது எல்லாமே இந்த 15th-17th centuries ரொம்ப ரொம்ப நிறைய கிரியேட்டிவாக புது புது இதுகளெல்லாம் கொண்டு வந்து ஸ்கிரிப்சர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய கலை வடிவங்கள் கொண்ட ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இந்த டெம்பிள்ஸ் பார்க்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸு அதனுடைய வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்க சில பிக்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸோடைய பிக்சர்ஸ். 1000 pillar mandapam மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். நெக்ஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் இன் வரதராஜன் டெம்பிள் காஞ்சிபுரம். மண்டபம் ஆஃப் ஆதிநாதா டெம்பிள் ஆழ்வார் திருநகரி. அதுக்கப்புறம் வேலூர் ஜலகண்டேஸ்வர டெம்பிள் கல்யாண மண்டபம். இந்த மண்டபம்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பில்லர்ஸில் எப்படி ஆர்கிடெக்சர்ஸ் எப்படிலாம் வரைஞ்சிருக்காங்க, அந்த சிலையெல்லாம் செதுக்கியிருக்காங்க, வரையில் கர்வ்ஸ் செதுக்கி எவ்வளோ அழகாக ஒரு நேச்சுரலாக அதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான இடத்துல கூட எவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த பிள்ளையார்பட்டி டெம்பிள் அண்ட் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி டெம்பிள் அதில் அந்த நடுவில் இருக்கிற அந்த கற்பக விநாயகருடைய ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இரவதீஸ்வரர் டெம்பிள் அந்த அந்த டெம்பிளுடைய பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர். கங்கை கொண்டா சோழபுரம் டெம்பிள் இந்த டெம்பிள் நமக்கு நார்மலாக தெரியும் இல்லையா, பிரகதீஸ்வரர் டெம்பிள் கங்கை கொண்டா சோழபுரம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ஸ். இதனுடைய கலை வடிவங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பழமையான டெம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு இது திரும்புரம்பியம் டெம்பிள் அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்த ரொம்ப அழகாக இருக்கும் சொன்னாங்க இல்லையா, அந்த டெம்பிள் தான் இது. இந்த மாதிரி ஒவ்வொரு டெம்பிளும் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் அவங்களுடைய கலை வடிவத்துடைய அந்த நாலேஜை பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கலாம் இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ ஹியர் ஐ கம்ப்ளீட் த லெசன் சில்ட்ரன், ஸ்டடி வெல், தேங்க்யூ சில்ட்ரன்.